ஒரு அஞ்சு மாசம் நான் வந்துட்டு சிறைக்கு போயிட்டேன் மறுபடியும் அதே வீதியத்தோட செயல்படுவேனா அப்படின்னு நீங்க கேட்க வரீங்க அப்படின்னா அப்படிதான் செயல்படுவேன் அப்படிங்கிறதான அவர் சொல்ல முடியும் அவர் எந்த உண்மைகளை எல்லாம் மறைத்தாரோ அதன் அடிப்படையில் ஒரு அமைச்சராகலாம் தேவைப்பட்ட முதலமைச்சர் ஆகலாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா போய் நீ அத்தனை அடி வாங்கியும் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாத அந்த ஒரு வீரனாக உன்ன என்ன வேணாலும் சொல்லி முடிச்சுட்டு போகலாம் அது உண்மையிலேயே ரொம்ப பயப்பட போற ஒரு துரைமுருகன் ஐயா தான் ஏன்னா அவர் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக லிப்ஸ்டிக் போட்டுகிட்டு இருக்காரு ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இப்போ அவருக்கு என்னென்னா ஓய் மற்ற மேட்டர்லாம் இப்போ பேச வேண்டாம் ஜாமீனில் வந்தவங்களெல்லாம் பற்றி பேசாத நீங்கள் லிப்ஸ்டிக்கை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி உங்களை நகர்த்தறதுக்கான வேலையை திமுக பண்ணும் என்ன பொறுத்த டைவர்ஷன் டேட்டிக்ஸ் மட்டும் நான் அவர் சொன்ன ஒரு ஜோக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க பலார்னு ஒரு அடி மூஞ்சல் அடிப்பீங்க நான் செத்து போய் கிடக்குறேன் இங்கே உட்காந்து ஜோக்ஸ் பிளேராஜா கிட்ட போய் சிம்பா அவர்களோட பீப் சாங் பத்தி கேட்கறது அப்படிங்கறது சம்பந்தம் இல்லாத விஷயம் சொல்றீங்க ஒரு சினிமா நடிகர்கிட்ட ஏன் இந்த திருப்பதி லட்டு விஷயத்தை பத்தி போய் கேட்கணும் இல்ல அந்த கமெண்ட் அவரால தமிழ்நாட்டுல ஈஸியா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருந்திருக்க முடியும் இல்லையா பவன் கல்யாண் அவர்கள் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுல யார் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க வணக்கம் இன்றைய சிறப்பு மற்றும் வாசகர் ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சார் ஒரு பக்கம் திமுகவோட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் அவரு ரிலீஸ் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் தமிழக அரசினால் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் அவரும் ரிலீஸ் ஆயிருக்காரு நேற்று இருந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்களோட ரெண்டும் வேற வேற பிரச்சனை சவுக்கு சங்கருக்குன்னு ஒரு அரசு பத்திரிக்கை வரலாறு இருக்குது அதற்கப்புறம் அவர் அவருடைய பாதைகளை பற்றி விமர்சிக்கிறது என்னுடைய வேலையில்லை அவர் வந்து நீதிமன்றமே சொல்லிச்சு நீ கொடுக்குறியா நான் கொடுக்கட்டமானு கேட்டதுக்கு அப்புறம் இல்லைங்க நானே கொடுத்துட்றேங்கிற மாதிரி அவர் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க ரெண்டு கேஸ்லயுமே உச்ச நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங் கமெண்ட் வச்சுருக்காங்க இல்லையா சார் ஆமாம் அது எப்போதுமே இருக்கும் நீங்கள் வந்து இப்போ கெஜ்ரிவாலுக்கு வந்து ஜாமீன் கொடுத்த போது என்ன சொன்னாங்க நீ போய் உட்காரலாம் ஆனால் சிஎமாக உட்காரக்கூடாது ஒரு பேப்பர்லேயும் கையெழுத்து போடக்கூடாது முடிஞ்சால் பேனாகவே வாங்கக்கூடாது நீ மாட்டுக்கு சும்மா ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி தான் அமைச்சு வச்சாங்க அதனால தான் அவர் வந்து கழிச்சிட்டு இன்னொரு அஃசல் குருவுக்காக போராடி பெரிய சுதந்திர போராட்ட தியாகியை வந்து அசிஷியை வந்து அவர் வந்து முதலமைச்சராக ஆக்கியிருக்காரு ஸோ அது எப்போதுமே நீதிமன்றம் பண்ணும் ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லும் அது யதார்த்தமான ஒரு விஷயம் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஒரு மூவாயிரம் பக்கத்துக்கான குற்றப்பத்திரிகை வந்து ஏற்கனவே தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது அதுக்கப்புறம் அது இவ்வளவு நாள் ஏன் இழுத்தாங்க ஜாமீன் ஏன் இப்ப குடுக்கறாங்க அவர்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிட்டு தான் அவர் வெளில அனுப்பி இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு முன்னாடியே தாக்கல் செய்யதான் இருந்தது இவரும் ஏன் இழுத்தாங்க அப்படின்ற பொழுது மனு போட்டுட்டே இருந்தாரு தான் மனு மேல மனு போட்டே இருந்தாரு இப்ப ஹோட்டல்ல போறீங்க ஃபஸ்ட்டு இட்லி வேணுன்றீங்க அப்புறம் இல்லை இல்லை சப்பாத்தியாக கொடுங்கங்கிறீங்க அப்புறம் வேணா ஒரு சப்பாத்தி ஒரு இட்லி கொடுங்கன்னு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீதிமன்றம் அதை அனுமதிச்சுட்டு இருந்தது அவருமே அவரை ஜாமீன் ஒடுக்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் அவர் சொன்னாதானே அவரும் அப்புறம் இருக்க முடியும் இப்போ செந்தில் பாலாஜி வந்து வேறு எல்லாம் சொல்லிட்டாருனா அப்புறம் இல்லையா ஐயா இயரும் சொல்லாதான் நான் உனக்காக பேசிக்கிறேன் இது ஒரு அடக்குமுறை இது ஒரு அராஜகம் இம் என்றால் சிறைவாசம் என்றால் வரைவாசம் இந்த கதையெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒன்று தான் பட் நீதிமன்றம் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஜாமீன் கொடுத்ததற்கு அடிப்படை காரணம் செந்தில் பாலாஜி அதை இழுத்துக்கிட்டே வந்தார் ஏன் இழுத்தார்னு யாருக்கும் தெரியாது எதற்காக அவர் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தாருங்கிறது தெரியாது இல்லை அவரை ஜெயிலில் இருக்கணும்னு அவர் ஏன் சார் ஆசைப்படுவார் ஐயோ அதனால் என்னங்க ஏங்க சுகர் குறைக்கணுங்கிறதுக்காக ஜெயிலில் இருந்த தலைவரெல்லாம் எனக்கு தெரியும் சுகரை குறைக்கணுங்கிறதுக்காக பாத யாத்திரை போன தலைவர்களை பற்றிலாம் எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் எதுக்காக வேணாலும் நடக்கலாம் ஆனால் அவர் வந்து இப்போ என்ன அளவுக்கு உண்மைகளை சொல்லியிருக்கார் எவ்வளோக்கு வந்து தகவலை மறைச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் எனக்கும் உங்களுக்கு முக்கியம் திமுகவும் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அதுக்கு எல்லா இடத்துலையும் அதுக்கு ஆட்கள் இருக்காங்க எல்லா அது அரண்மனையாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் பெருசாலியும் எல்லா வீட்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ இதில் வந்து பெரும் பெருச்சாளி வேறு இதெல்லாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமும் இருந்து அவர் என்ன பேசியிருக்கார் எல்லாத்தையும் இப்போ அவரோட சே சுய பயணம் அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு வந்தது இனி வந்துட்டு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த அவருக்கு வந்து மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா ஏன்னா பொன்முடி அவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஆளுநர்கிட்ட சண்டை போட்டு மறுபடியும் அமைச்சர் ஆனார் சண்டைலாம் போடலை வீராப்பு காட்டினார் அவர் இப்படி போனதுக்கப்புறம் ஏய் அப்படின்னு கையை காட்டினார் அவர் எதிர்க்க காட்டி காட்டியிருந்தால் கதை வேற போனதுக்கப்புறம் பூட்டின வீட்டுக்கு முன்னாடி சண்டை போட ஏய் கதவை திறக்கிறியா இல்லையா அதை பூட்டி இருக்க களையும் போடாங்கன்னு நம்ம சொல்லணும் அந்த விஷயத்தை விட்டுருங்க பொன்முடியா வந்து இப்போ நல்லா தான் கரெக்டாக நடந்துக்கிறார் கவர்னர்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை நம்ம தொடங்கிய கேள்விக்கு வந்துடுவோம் தொடங்கிய கேள்வியில் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாமீன் கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் அவர் திரும்ப வந்து திருப்பி பழையபடியே படியே பேச போகிறாரா இல்லை கொஞ்சம் அடக்கி வாசிக்க போகிறாரா இல்லை இன்னும் வீரியத்தோடு வர போகிறாராங்கிறது அவருடைய பிரச்சனை நல்லது அவ்வளவுதான் அவரை பற்றி தனிப்பட்ட அவர் மீடியாவை சந்திக்கும் பொழுது அவரே சொல்றாரு ஒரு அஞ்சு மாசம் நான் வந்துட்டு சிறைக்கு போயிட்டேன் மறுபடியும் அதே வீதியத்தோட செயல்படுவேனா அப்படின்னு தான் நீங்க கேட்க வரீங்க அப்படின்னா அப்படிதான் செயல்படுவேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியும் அப்படிதான் சொல்ல முடியும் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத நானும் நீங்களும் பார்த்துக்கலாம் ஏன்னா உண்மையிலேயே நிறைய விஷயங்கள ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் நிறைய ரகசியங்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் எப்போதுமே கருத்துக்களை சொல்ல மாட்டேன் அது வந்து என்னுடைய வேலை இல்லை ஸோ அவர் வரட்டும் அவருடைய வேலையை செய்யட்டும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது கை உடச்சுருந்தாங்களா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் ஆனால் அவருக்கான பேர் வந்து எந்த விதத்துலையும் குறையல அது வேறு விஷயம் செந்தர் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் அமைச்சராக வர மாட்டாராங்கிறது அவர் எந்த உண்மைகளையெல்லாம் மறைத்தாரோ அதன் அடிப்படையில் ஒரு அமைச்சராகலாம் தேவைப்பட்ட அத்தனை முதலமைச்சர் முதலமைச்சராகலாம் என்னவா வேணாலும் ஆகலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை திமுகவில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் நீ அத்தனை அடி வாங்கியும் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாத அந்த ஒரு வீரனாக ஒன்றனாகிடுது என்ன வேணாலும் சொல்லி முடிச்சிட்டு போகலாம் அது நமக்கு விவாதம் இல்லை ஏன்னா அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கார்பரேட் அந்த கார்பரேட்ல வந்து எதுக்கு ஒருத்தர் டைரக்டர் ஆக்குறாங்க எதுக்கு ஒருத்தர் இன்டேரக்டர் ஆக்குறாங்க எதுவுமே நானும் நீங்களும் பேச முடியாது முடியும் ஒரு பத்து பேர் பேசுவாங்க திமுக வரைக்கும் ஒரு முப்பத்தாறு பேர் நடக்கும் கார்பரேட்ல ஒரு காரணத்தோட தான் ஒருத்தர் அப்படி அப்படிதான் நடக்கும் கார்பரேஷன் மாதிரி நடக்கிற கார்பரேட்ல எது வேணாலும் நடக்கும் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் குப்பை தொட்டியாக நடக்கக்கூடிய கார்பரேட்ல எது வேணாலும் நடக்கும் திமுக அந்த வகையில ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குப்பை தொட்டி தொட்டினா நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு கெட்ட விஷயங்களை தாங்குகின்ற அந்த குப்பைத்தொட்டி கிடையாது அது வேற மாதிரியான ஒரு குப்பை தொட்டி விமர்சித்தா நல்லா இருக்காது பல வருஷங்களாக இருக்கிற ஒரு கட்சி நம்ம விமர்சிக்க கூடாது கேள்வி என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாமீனில் வந்திருக்காங்க நீதித்துறை அதனுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுருக்கு அதோடு நாம் நிறுத்திக்கணும் அதுக்கு மேலே அதில் பூ சுற்றி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதற்கடுத்து மேய பிரியா அவர்கள் அவங்க கூட வேலை பார்த்து தஃபேதார் ஒருத்தவங்களை வந்துட்டு லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டதுக்காக வேலை மாற்றம் பண்ணியிருக்கதா அவங்களே இல்ல அவங்க ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க லேட்டா வருவாங்க வேலையே சார் சொல்லி இதையும் சொல்லிருக்காங்க இது இவ்வளவுலாம் போட்டுட்டு வராதீங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுல வந்து உண்மையிலேயே ரொம்ப பயப்பட போறவர் துரைமுருகன் ஐயா தான் ஏன்னா அவர் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்காரு ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இப்போ அவருக்கு என்னென்னா ஓய் நம்மளையும் எதையா சொல்லி ரஜினிகாந்த் வந்து தான் பேசி நம்மளை நீக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை இந்த காரணத்துக்காக நம்மளை எதாவது பண்ணி விட்டுருவாங்களோன்னு அவர் வேணால் பயப்படலாம் ஏன்னா மேயர் பிரியாங்கிறவங்க யாருடைய யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எந்த ரூட்டில் வராங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க அவங்க சில நியாயமான காரணங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய வேலை நீங்கள் வந்து ஒரு வெளி வெளிநாட்டுக்காரர்கள்லாம் வந்து போகிற ஒரு இடம் இந்த இடத்துல நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அது நல்லா இல்லை அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க நான் மூணு வயசுலேயே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தேன் எதுக்காக போட்டேன்னு எனக்கு தெரியாது நான் இன்றைக்கும் இருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் துரைமுருகனையாக தான் ரொம்ப கஷ்டப்படுவார் என்னங்க அது நம் இப்படி பண்ணிட்டாங்க இந்த காரணத்தை வச்சு நம்மளை நீக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வேணால் எனக்கு தெரிஞ்சு வரலாம் மற்றவங்களுக்கு அது இல்லை சரிங்க இது ஒரு பெட்டி இஷ்யூவாக இருக்குல்ல நான் பெட்டி இஷ்யூவாக பார்க்கல ஓகே நான் வந்து ஒரு அதிகாரி ஒரு மேயர் தன்னுடைய தன்னோட வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை பற்றி எடுத்த ஒரு நடவடிக்கையை நான் அதோடு விட்டுறேன் அவங்க தான் போய் கோர்ட்டுக்கு போகலாம் அல்லது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் போய் தன்னுடைய க கிரீவன்சஸ் செல்லுக்குள்ளே போகலாம் அவங்க அதை வந்து பேசலாம் ஏன்னா திமுகவில் எதுக்கு நீக்கிறாங்க எதுக்கு வச்சுக்கிறாங்கங்கிறத பற்றி நானும் நீங்களும் ஒன்றுமே பேச முடியாது ஒன்றுமே பேச முடியாது ஏதாவது ரொம்ப ரஜினிகாந்த் ஐயா வந்துடுவார் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துட்டு போ அவர் அரசியலே பேச மாட்டார் அரசியல் பற்றி வாயே திறக்க மாட்டார் ஆனால் திமுகக்குள்ளே வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் அப்போ அந்த மாதிரிலாம் நிறைய பேரை பயன்படுத்துவாங்க திமுகவில் எதுக்கு வேணாலும் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவாங்க விலைக்கு வாங்குவாங்க விலைக்கு வாங்கிறதுக்கு ஆயிரம் விதமான காரணங்கள் அவங்களுக்கு இருக்குது ஸோ எதுக்கு நீக்கிறாங்க ஏன் நீக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஸோ நான் வந்து இதில் பார்க்குறது வந்து ஐயா கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பாருங்கிறது மட்டும்தானே தவிர வேறு எதுவும் கிடையாது இது வந்து ஒரு பெட்டி இஷ்யூ அப்படின்னு சில பேர் சொன்னாலும் இது ஒரு நவீன தீண்டாமை அவங்க அவங்க அதிகாரத்தை காட்டுறாங்க மேயர் பிரியா அவர்கள் நான் தான் சொல்கிறேன்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து நகை முரனின் உச்சகட்டம் இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரியணும்னா தமிழில் சொல்லணும்னா ஆக்சி மொரானுடைய உச்சகட்டம் திமுக ஒன்றுக்கு ஒரு நியாயம் சொல்லும் இன்னொன்றுக்கு ஒரு நியாயம் சொல்லும் சம்பந்தமே இருக்காது இதில் அதை பார்க்கும் அதில் அதை பார்க்காது அது எங்கே வெளிச்சம் போடுகிறதோ அந்த வெளிச்சத்தில் போய் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது இருட்டுக்குள்ளே என்ன மறைக்கிறதுங்கிறத நான் தேடுவேன் ஒன்றை மறைப்பதற்காக கூட இந்த பிரச்சனை வரும் இந்த சினிமாலெல்லாம் நீங்கள் பேக் ஸ்க்ரீனை மாற்றுறதுக்காக ஸ்கிரீனை போடுவாங்க பாருங்கள் ட்ராமா நடந்துகிட்ருக்கும்போது அந்த மாதிரி இது எதை மறைப்பதற்காக போய் திமுக மாதிரி ஒரு அட்டுழியம் செய்யக்கூடிய அராஜகம் செய்யக்கூடிய எந்த ஒரு கோட்பாட்டுக்கும் வராத எந்த ஒரு நியமம் நீதிக்கு வராத ஒரு அமைப்புன்னா வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில் அவ்வளவு தூரத்தில் அதை நான் அட்டோழியம் பண்ணும் இது வெளில வரக்கூடாதுன்னா அதை விட அதை கொண்டாந்து விடும் நீங்கள் இதை பார்க்கக்கூடாதுன்னா வேற ஒரு இடத்துல லைட்டை போடும் அந்த மாதிரி டேஞ்சரஸ் பார்ட்டி ஸோ அது எதுக்கு இந்த லிஸ்டிக் விவகாரத்தை கொண்டு வந்தது அதுக்கு எதுக்கு பாவம் மேயர் வந்து இவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்தாங்க அதுக்கு அந்த பெண் கொடுத்த விளக்கம் எப்படி வந்துச்சு ஜனநாயகத்தில் அந்த பெண் கொடுத்த விளக்கம் வந்திருக்கவே கூடாதே அந்த பொண்ணு நைட்டோட நைட்டாக காணாமல் போயிருந்துருக்கணும் அவ்வளவுதான் அது எப்படி அது கொடுத்த கருத்து வேற வருது அப்போ உங்களை இதை வச்சு பேசுங்க மற்ற மேட்டர்லாம் இப்போ பேச வேண்டாம் ஜாமீனில் வந்தவங்களெல்லாம் பற்றி பேசாத நீங்கள் லிப்ஸ்டிக்கை பற்றி பேசு அப்படின்னு சொல்லி உங்களை நகர்த்துறதுக்கான வேலையை திமுக பண்ணோம் என்ன கொடுப்பது இது பண்ணுறாங்க டைவர்சன் டேட்டிக்ஸ் மட்டும்தான் விவேக் படத்தை நல்லா ரெண்டு படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க விவேக் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் திருப்பூர் திருப்பதியில் கொண்டு போய் லட்டு கொடுத்தா மாதிரி உங்களை அப்படியே கூப்பிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு வந்துடும் இன்னொரு படம் வடிவேலுகிட்ட கிட்னி திருடுறதுக்காக ஒரு பையன் வருவான் இல்லையா அந்த பையன் வந்து கிட்னி திருடுறதுக்கு அவரை உசுக்கேற்றி விடுவான் அவரும் போவார் அவர் கிட்னி விட்டு விட்டுருவாங்கல்ல இந்த ரெண்டு திரைப்படத்தை நீங்கள் எப்போதுமே ஒரு திமுக சார்ந்த ஒரு செய்தியை நீங்கள் படிக்கிறீங்கன்னா டேக் டைவர்ஷன் ஒன்று பாருங்கள் இந்த கிட்னி திருடுற கதையை பாருங்கள் ரெண்டும் ஒழுங்காக உங்களுக்கு வரும் இது சிம்பிள் வே புத்தகம்லாம் எழுத வேண்டாம் திமுகவை படிப்பது எப்படி அப்படின்னா விவேக்குடைய டேக் டைவர்ஷன் வடிவேலுடைய கிட்னி திருடல் இந்த ரெண்டு டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அதற்கு அடுத்து கார்த் நடிகர் கார்த்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரு சார் இன்ஃபேக்ட் அவர் வந்து எந்த ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு கமெண்ட்டுமே வைக்கல ஒரு ஜோக்கா சொல்லியிருக்காரு இந்த டைம்ல லட்டு விஷயம் பத்தி பேச நினைச்சுக்காதீங்க நீங்க ஒரு மதத்தை சார்ந்தவங்க தானே நீங்க மதமற்றவர் இல்லையே ஒரு சாவு வீடு அங்க ஒருத்தன் வர்றான் செத்துட்டாரா எப்படி ஜோக் சொல்லுவார் தெரியுமா நான் அவர் சொன்ன ஒரு ஜோக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க பொலாருன்னு ஒரு அடி மூஞ்சில் அடிப்பீங்க நான் செத்து போய் கிடக்குறேன் இங்கே உட்காந்து ஜோக் சொல்லிட்டுருக்கார் உனக்கு தேவைன்னா வாயை மூடிட்டு உட்காரணும் சிரிக்கிற உங்கள்கிட்ட வந்து ஜோக் சொன்னாங்களா சிரிக்கிறதுக்கு குடும்ப பாறை தான் நமக்கு தெரியுமே ஏற்கனவே தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு போயில் ஹாஸ்பிட்டல் கட்டினாங்கன்னு பேசின ஒரு ராங் மிக்சிங் தானே அந்த குடும்பம் இன்னொரு பக்கம் இந்த சூர்யா நல்லா இருந்தார் அழகாக வந்தார் சிற சிறப்பாக நடிப்பு திறனை கொண்டு வந்தார் அவரை போட்டு முடிச்சு விட்டீங்க ஒரு பக்கம் சிவகுமார் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாரு அன்றைக்கெலாம் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் டென்த்தில் நல்ல மார்க் வாங்கினா அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு பாரம்பரிய குளம் சார்ந்தவர் அவரை பிடிச்சி குழப்பி விட்டிங்க அந்த குடும்பமே ஒரு மாதிரி கச கசன்னு உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க லட்டு தினம் ஆசையான்னு கேட்டாங்க இல்லைங்க இதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் நியாயம் இருக்குது அவரை என்ன அஃபென்சிவ் டைட்டில் என்ன கொடுக்குறது சிரிக்கிறதுக்கான மேட்டராக அது கார்த்திகிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு உண்மையிலே நடிகர்களில் ஒரு சில பேரை நம்ம மதிப்போம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் அந்த ஒரு அக்கறை அந்த விஷயத்தில் நம்ம மதிப்போம்னா அதில் நடிகர் கார்த்தி ஒருத்தர் அதில் பற்றி எனக்கு கவலை கிடையாது சார் அவர் ஜோக் அடிச்சாரா அப்படிங்கிறத விட எதை வச்சு ஜோக் அடிக்கிறீங்கன்ற இல்லை அவர் ஜோக்கு கூட இல்லை சார் அந்த விஷயத்தை ரொம்ப நாசூக்கா இப்போ பேச வேண்டாம் அப்படிங்கிற சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்கிறேன் நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் என் தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சு பாங்குறேன் நான் இல்லை நான் ரவி நீங்கள் என்ன ஜனகராஜன்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சிங்கன்னா அப்படி தான் ஜனகராஜ் கூட அப்படின்னீங்கன்னா போல நல்லா அடிப்பேன் பவன் கல்யாணம் அடித்தார் நீங்கள் நான் நான் நாய் கடிச்சி தங்கச்சி நாய் கடிச்சிச்சுங்கிற டைலாக்கை நான் சொல்கிறேன் நீங்கள் ஜனகராஜா என்னை நினச்சது தான் தப்பு அந்த மாதிரி கோவில் இல்லை கோவில் விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு ஒரு சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க நான் ஒத்துப்பேன் பத்திரிகையில் வர எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படி நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னால் நான் ஒத்துப்பேன் நான் அப்படியே அவர் மன்னிப்பு கேட்கல அது அந்த காரணத்தை அவர் சொல்ல ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு பெண்ணை ஆங்கர் ஆங்கர்னு பண்ணுறவங்க கொஞ்சம் லைவ்லியாக கொண்டு போகிறதுக்காக சில விஷயங்களை செய்யத்தான் செய்வாங்க அதுக்கு முன்னாடி நாள் ஒரு சேனல் ரொம்ப பாரம்பரிய மிக்க ஒரு சேனல் நல்லா இந் தமிழ்நாட்டில் தென்னகத்தில் பெருசாக விரிஞ்சுருக்கிற ஒரு சேனல் ஒரு ஸ்லைடு விடுது கண்ணா லட்டு தின்னாசையான்னு விடுது விளையாடுறீங்களா திருப்பதி லட்டை வச்சிக்கிட்டு சார் உங்கள் வீட்டில் அதே மாதிரியான தப்பை பண்ணட்டோமா ஒரு பக்கம் மதத்தை வைத்து அரசியல் பண்ற பாஜக கூட புரியாதேனா அது ஏன் பிரச்சனை இல்ல அந்த கமெண்ட் அவரால தமிழ்நாட்டுல ஈஸியா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருந்திருக்க முடியும் முடியாது ஏன் முடியாதுன்னு உங்க படம் வருது ஒரு நடிகனுக்கு இருக்கிற மிக பெரிய பவன் கல்யாணம் அவர்கள் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுல யார் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க அப்படின்னு கார்த்தி அவர்களுடைய கருத்துக்கு எதிரா யார கேள்வி வச்சிருப்பாங்க இல்லீங்க நீங்க இப்போ இப்போ நீங்க ரெண்டு பேரும் எங்கயோ பேசிக்கிறாங்க அத பத்தி எனக்கு கவல இல்ல அவன் என்னை பற்றி பேசுனா எனக்கு அதில் கவலை இருக்குது அது எனக்கு தெரிந்தால் எனக்கு கவலை இருக்குது என்கிட்ட கவ எனக்கு கவலை இருக்குது ஒன்றும் வேண்டாம் இளையராஜா ஐயா கிட்டே போய் சீரியஸாக ஒரு மேட்ரஸ் ஒரு சமூக சேவை செய்துட்டு வெளில வர்றாரு அதில் ஒரு அர்த்தமற்ற ஒரு பத்திரிகையாளன் போய் கேட்குறான் சிம்புவோடைய பீப் சாங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான் இளையராஜா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னாரு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு அளவில் உன் காலம் செய்திக்காகவா நான் பிறந்திருக்கேன் இல்லை சார் இளையராஜா கிட்ட போய் அவர்களோட தீப் சாங் பத்தி கேட்குறது அப்படிங்குற சம்பந்தம் இல்லாத விஷயம் சொல்றீங்க ஒரு சினிமா கிட்ட ஏன் இந்த திருப்பதி லட்டு விஷயத்தை பற்றி போய் கேட்கணும் திருப்பதி தானே ஆடியோ லான்ச் அந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு வீட் அந்த ஆங்கர் யதார்த்தமாக செய்த ஒரு தவறு அந்த ஆங்கர் நாஸ்திகராக இருக்கலாம் கோழி நாஸ்திகராக இருக்கலாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் நல்ல குலத்தில் பிறந்தவராக இருக்கலாம் பிறந்தவராக இருக்கலாம் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னால் நீங்க சொன்னா பத்து பேர்கிட்ட போய் சேரும் நீங்கள் ரொம்ப வருஷமாக திரைப்படத்தில் இருக்கீங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் கிட்டே நான் வந்து கேள்வி கேட்கலாமா ஜாஃபர் சாதிக்கும் உங்கள் வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நான் கேட்கட்டுமா பதில் சொல்லுவீங்களா கார்த்திக் கிட்டே கேட்குறேன் ஜாஃபர் சாதிக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதனால தான் உங்கள் வீட்டில் வந்து மும்பைக்கு போனாங்களா கேட்கட்டுமா எனக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது எனக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது நான் அதை கேட்க மாட்டேன் நீங்கள் அதாவது நடந்தது நடந்தது அவசியமற்ற ஒன்று நான் அதை அப்படி எடுத்துக்கிறேன் நடந்தது அவசியமற்ற ஒன்று கார்த்திக் கொஞ்சம் ஜாலியாக பேசக்கூடியவர் தான் வன்னிய தேவன் பாத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு நடிகர் தான் எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை கரெக்டான ஆள் பட் நீங்கள் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டீங்க அதோட மேட்ரு முடிஞ்சிருச்சு உடனே நீங்கள் ஒரு தமிழனை மன்னிப்பு கேட்க வைத்தீர்களா என்ன நடக்குதுன்னு இந்த அன்னபூர்ணா ஜான் மேட்ரு மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் பதில் சொல்கிறது இப்படி தான் இருக்கும் அது நடந்தது அந்த ஆங்கர் செய்த ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு ஒரு ஆங்கர் இளையராஜாட்ட கேட்டாங்க பெரிய அறிவாளி தான் அவங்க அந்த பெரிய அறிவாளி ஆக்ட்ரஸ் தான் அவங்க இப்போ இளையராஜாட்ட சங்கரும் இளையராஜாவும் பேசிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இருக்கா சங்கர் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க இளையராஜா அடித்தார் வார்த்தைகளால் நான் அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்க சொன்னேன்னா உன் வேலை என்னவோ அதை பாரு ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது எதிர்க்க இருக்கிறது யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு மகான் இளையராஜா ஒரு பெரிய விஷயம் திருப்பதியிலட்டு பேசும்போது இதில் அக்கறை வேண்டும் அதை சிரிச்சுக்கிட்டே பேசக்கூடாது அவ்வளோதான் அதற்கு அவர் உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டார் மேட்டர் முடிஞ்சிருச்சு உடனே நீங்கள் பவன் கல்யாண் என்கின்ற தெலுங்கால் வந்து இதை பண்ணிட்டாங்களா பவன் கல்யாண் தெலுங்கு ஆக்ட்ரஸ் பாதி பேர் தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தாங்க தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க அதிலெலாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஓகேவா ஸோ எதை விமர்சிக்க வேண்டும் எதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதே கேள்வியை மாற்றி கண்ணா உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு போதை மாத்திரை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தா கதை வேறு மாதிரி இருந்திருக்கும் சார் உங்களுக்கும் போதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கேட்டிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும் நீங்களும் மும்பைக்கு குடி போவீங்களா கேட்டிருந்தா வேறு மாதிரி இருக்கும் அண்ணாமலையிட்ட கேட்டிங்கல்ல ஒரு கேள்வி சார் மாநில இருந்து உங்களை நீக்கிவிட்டால் நீங்கள் பிஜேபியில் இருப்பீர்களா அப்படின்னு ஒரு அறிவாளி கேள்வி கேட்குது அண்ணாமலை உடனே தட்டினார் தலைவரா இல்லைனாலும் தொண்டதாக பணியாற்றுதா அப்படின்னு நீசே முடிச்சிருக்கலாம் மிஸ் அது அது நான் நான் தான் சொன்னேன் நீங்கள் நான் உங்களுக்கு இட்லியை கொடுக்கட்டுமா தோசை கொடுக்கட்டுமான்னு கேட்டால் நான் பசிக்கலன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய உரிமை நான் விரதத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் என்னை கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்குறது என்னுடைய உரிமை எனக்கு இது வேண்டாம் ஏன்னா சட்னி ஊசி போயிருக்குன்னு சொல்கிறதும் என்னுடைய உரிமை நீங்கள் கேட்குறதும் உங்களுடைய பொறுப்பு அதை நான் பதில் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் இந்த கேள்வி எதுக்காக கேட்டாங்க அவன் மாநில தலைவர்லேருந்து போயிட்டாரா இல்லை சார் இல்லைண்ணா அப்படி அதாவது நீங்கள் அனுப்பி வச்சிட்டிங்களா நீங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பங்காளிகளுக்குள்ளே பேசி ரெடி பண்ணிக்கிட்டீங்களா ஒரு தலைவன் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவனை பார்த்து இப்படி தான் கேள்வி கேட்பீங்கன்னா பதில் அப்படி தான் வரும் கிளாஸ் எடுக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய பொறுப்பு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் உணர்ச்சி வசப்பட்டதும் கார்த்தி அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டதும் அந்த ஆங்கர் பெரிய தன்னை பெரியாளுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு யதார்த்தமாக அந்த ஒரு ஆங்கர் பண்ணுறவங்க அதை பெய்ய தான் செய்வாங்க அவங்களுக்கு தெரியாது இது ஸ்கூப் ஆகுமாங்கிறது தெரியாது இது எல்லாமே கேஷுவலாக நடந்துட்ட ஒரு பிரச்சனை மூணு பேருமே தேங்க்யூ சொல்லிட்டாங்க கர்த்தையும் சொல்லிட்டாரு பவன் கல்யாணம் தேங்க்யூ சொல்லிட்டாரு நீங்கள் உள்ளப்பு வந்துட்டு குழப்பணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது சரியான இடம் இல்லை இந்த இடம் வேறு அது திருப்பதி அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மெட்ராஸ் ரேஸ் கிளப்பில் வேணால் விளையாடலாம் நாளைக்கு ராஜ்பவனை வளர்ச்சி போடுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம் ஏழுமலை கிட்ட எல்லாம் விளையாடக்கூடாது ஓகே சார் உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ